அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நாளைய தினம் வரலட்சுமி விரதம், 25/8/2023 அன்று நாம் நம் இல்லங்களில் செய்ய வேண்டிய முக்கியமான சில விஷயங்களை தான் இந்த பதிவில் உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். அதனால் பதிவை முழுமையாக கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களை முழுமையாக வந்தடையும். இத்தனை நாள் நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தினம்தான் நாளைக்கு வரப்போகக்கூடிய வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. நாம் என்ன கேட்கிறோமோ அந்த வரங்களையெல்லாம் நமக்கு அள்ளி கொடுப்பவள் மகாலட்சுமி அன்னை. மும்மூர்த்துகளில் ஒருவரான விஷ்ணுவின் திருமார்பில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி என்பவள் நித்திய சுமங்கலி. அதனால தான் திருமணமான பெண்கள் நிச்சயமாக அவளை வழிபட வேண்டும். நாளைக்கு மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்கு அழைத்து அவர்களை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது. நீங்கள் பிரம்மாண்டமாக வழிபாடு செய்தாலும் சரி, அல்லது ஒரு முழம் மல்லிகைப்பூ தான் என்னால் வாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கேத்தி வச்சாலும் சரி, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் தான் கிடைக்குங்க. நம்பிக்கையோடு யார் ஒருத்தவங்க மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு மகாலட்சுமி அன்னையின் கடைக்கண் பார்வை நிச்சயமாக கிடைக்கும். ஒருத்தர் வாழ்க்கையில் அஷ்டலக்ஷ்மிகளோட அருள் இருந்துட்டா அவருக்கு வேற எந்த கவலையுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த அஷ்டலக்ஷ்மிகளையும் நம்ம வீட்டுக்கு அழைத்து அன்னலக்ஷ்மியாக நம் வீட்டிலேயே நித்திய வாசம் செய்யக்கூடிய ஒரு திருநாள் தான் நாளைக்கு வரக்கூடிய இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. நாளைய தினம் நாம் தவறாமல் செய்ய வேண்டிய சில விஷயங்களை ஒன்று ஒன்றா நான் உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் கவனித்து என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நாளை நீங்கள் செய்ய வேண்டிய முதல் செலவு இந்த 5 எளிய பொருள்களை வாங்குவது தாங்க. முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை தீர்க்கும் விநாயகனுக்கு ஏற்ற அருகம்புல். இரண்டாவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசனை நிறைந்த பூக்கள் மகாலட்சுமி தாயாருக்கு என்றுமே உரியது. அதனால் ஒரு முழம் மல்லிகைப்பூவை நாளை காலை நீங்கள் வாங்குவது அப்படிங்கிறது நல்லது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இன்னைக்கு இரவே இதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா, அல்லது நாளை வெள்ளிக்கிழமை தான் இதை வாங்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. சில விஷயங்களை சில நாட்களில் செய்வது தான் நமக்கு மங்களத்தை அளிக்கும். அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் சுக்கரஹோரையில் வாங்குவது நல்லது. அப்படி எங்களால் சுக்கரஹோரையில் வாங்க முடியல அப்படின்னா, உங்களால் எப்போ முடியுதோ காலை நேரத்தில் நீங்கள் அருகம்புல், மல்லிகைப்பூ, தாமரை, இத மாதிரி சம்பங்கி, இந்த மாதிரியான மலர்களை வாங்குவது ரொம்ப சிறந்தது. மூன்றாவதாக நாம் வாங்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லுப்பு. சாதாரண வெள்ளிக்கிழமைகளில் நம்ம காலையில் சுக்கரஹோரையில் கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. நாளை மகாலட்சுமி வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறதால நிச்சயமாக நம்ம எல்லாருமே நாளைக்கு காலையில் ஒரு கல்லுப்பு பாக்கெட்டு வாங்கிடுறது நல்லது. ஏற்கனவே வீட்டில் உப்பு நிறைய இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, நாளைக்கு வாங்குங்க. ஏன்னா நாளைக்கு நீங்கள் பூஜை கறையில் இதை வச்சு சில வழிபாடுகள் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப உகந்தது. தவறாமல் கல்லுப்பு பாக்கெட்டை வாங்கிடுங்க. நான்காவது மிக முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம், அல்லது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளாகவும் இருக்கலாம். ரெண்டு வாங்கினாலும் தவறு கிடையாது. ஆனால் ரெண்டுமே மங்களத்தை குறிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். நிச்சயமாக நாளை இதை தவறாமல் வாங்கிடுங்க. ஐந்தாவதாக நாம் வாங்க வேண்டிய மிக எளிமையான ஒரு பொருளுங்க இந்த நெல்லிக்காய். நீங்கள் 1, 3, 5 அப்படிங்கிற எண்ணிக்கையில் வாங்கலாம். இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் மிகவும் உரிய பொருள். இந்த நெல்லிக்காயோட மகிமைகளை பல பதிவுகளில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த 5 எளிய பொருட்களை நீங்கள் அவசியம் நாளைக்கு வாங்குங்க. கல்லுப்பு, மஞ்சள், பூக்கள், அதுக்கப்புறம் அருகம்புல், இந்த நெல்லிக்காய், இந்த 5 பொருட்களை வாங்கி நாளைக்கு நீங்கள் இதை பயன்படுத்துவது ரொம்ப அவசியம். வாங்கினதெல்லாம் நாளைக்கு உப்பு வாங்கினாலும் சரி, அல்லது மஞ்சள் வாங்கினாலும் சரி, அதை சாஸ்திரத்துக்கு பிரித்து பயன்படுத்துங்க. பூக்களை மகாலட்சுமி தாயாருக்கு போடுங்க. இந்த மாதிரி நெல்லிக்காயை வைத்து அடுத்த ஒரு வழிபாடு சொல்கிறேன், அதையும் நாளைக்கு தயவு செய்து செய்யுங்க. நிச்சயமாக நல்லதொரு பலன் கிடைக்கும். அருகம்புள்ள விநாயகர்கிட்ட வச்சிடுங்க. இரண்டாவதாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வழிபாடு, நாளைய தினம்
ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அல்லது மண் பவுல் அல்லது செராமிக் பவுல், இது மூணுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்து அது முழுவதுமாக உப்பை இப்படி நிரப்பி வச்சிடுங்க. நாளைக்கு வாங்கின புது பாக்கெட்டில் இதை செய்வது நல்லது. அல்லது நீங்கள் பூஜைக்குன்னு நான் தனியாக உப்பு பாக்கெட் ஏற்கனவே வச்சுருக்கேன், அதை பூஜை பர்பஸ்க்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதிலிருந்து உப்பு எடுத்துக்கலாம். சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு ஜாடியிலிருந்து உப்பை எடுக்காதீங்க. அதற்கு மேலே நீங்கள் வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த உப்பும் இந்த நெல்லிக்காயும் சேரும் பொழுது அது வந்து ஒரு அளவுக்கு அதிகமான லக்ஷ்மி கடாட்சத்தை ஐஸ்வர்யத்தை நமக்கு ஏற்படுத்தும். அதனால் நாளை காலையில் நீங்கள் குளித்து முடித்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் விஷயம், நீங்கள் பூஜை ரூமில் விளக்கேற்றின உடனே இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிடுங்க. இது வந்து அப்படியே அங்கே இருக்கட்டும், இரவு முழுவதும் அங்கே இருக்கட்டும், முழு நாளும் இது அங்கே இருக்கட்டும். அப்படி இருக்கும் பொழுது இது நமக்கு அளவற்ற ஒரு நேர்மறையான அதிர்வலையை ஏற்படுத்தும், நம்ம மனசை மாற்றும். பல மாயங்களை இந்த ரெண்டு பொருளும் சேர்ந்து இருக்கும்போது செய்யும். இது பொதுவாக சாதா வெள்ளிக்கிழமையே செய்யலாம், நாளைக்கு நிச்சயமாக இதை செய்யுங்க. மறுநாள் காலையில் இதை ரெண்டு பொருளையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நிறைய உப்பு பரிகாரங்களை நம்ம உப்பை எடுத்து நீங்கள் கரைச்சி விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த உப்பும் நெல்லிக்காயும் வச்சு செய்கிறத நம்ம இந்த இரண்டு பொருள்களையுமே மறுநாள் பயன்படுத்திக்கலாம். உப்பை நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம், நெல்லிக்காவை நம்ம சாப்பிடலாம், ஜூஸ் போட்டு குடிக்கலாம், நீங்கள் எதுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ இதை நிச்சயமாக யாருமே தவற விடாதீங்க. இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இதை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நாளைக்கு வருஷத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள், நம்ம பலனடைகிற மாதிரி அவங்களும் பலனடைவாங்க. மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இப்போ நான் சொல்ல போகிறது தான் மற்ற ரெண்டு வழிபாட்டை விட ரொம்ப முக்கியமானது, நிறைய பேருக்கு தெரியாததும் கூட. நாளை உங்கள் அரிசி பானையில் நீங்கள் வைக்க வேண்டிய இரண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு இலை துளசி, ஒரே ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூ வந்து ரொம்ப முக்கியம். குங்குமப்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிரியமான ஒரு பொருள். ஏன்னா அதனுடைய வாசத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளை மயக்கக்கூடிய வாசம் அந்த குங்குமப்பூவுக்கு இருக்குது. இந்த வாசனை இருக்கக்கூடிய இடத்திலும் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க. தன ஆகர்ஷண சக்தியை கொண்டது. இது எங்கே இருக்குதோ அதை வந்து பெருக்கிக்கிட்டே இருக்கும். அதனால் நாளைக்கு அரிசி பானையில் நேரத்தை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. நீங்கள் நாளை முழுவதுமே நல்ல நாள் தான். அதனால் நீங்கள் குறைந்தது ஒரு இலை அல்லது மூன்று இலை துளசி இலைகளை, ஒரு சிட்டிக்கை குங்குமப்பூவை அரிசி பானையில் வச்சுடுங்க. நீங்கள் மாவில் கூட வைக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது வச்சு எப்போ எடுக்கணும்லாம் கிடையாது, இது அப்படியே அந்த அரிசி பானையில் இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேர் இது எத்தனை நாள் இருக்கணும்னு கேட்குறீங்க, இது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் தவறு கிடையாது. இதனால் நமக்கு நன்மை தான் வரும். அன்னதோஷம், அன்னத்துக்கான குறை அப்படிங்கிறது நமக்கு வரவே வராது. ஒரு ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியம் நம்ம குடும்பத்திற்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்த இந்த மூன்று விஷயங்களையும் நாளைக்கு நீங்கள் செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றம் வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உணர்வீங்க. இந்த பதிவை தவறாமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.